ஒரு சாவிய இங்க தொலைச்சிட்டு லைட் அங்க இருக்குன்னு போய் நான் அங்க தேடலாம் கிடைக்குமா? சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா பேசிக்கொண்டே இருக்கும்போது எங்கேயோ யோசனையில இருப்பாங்க. ஏன் என்று பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்ததான பயம் கேள்வி என்ன நடக்க போகுது. This is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice and be glad in it, and be glad in it. எத்தனை அருமையான ஒரு பாடல் இல்ல. 118வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று 24வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு சாவிய இங்க தொலைச்சிட்டு லைட் அங்க இருக்குன்னு போய் நான் அங்க தேடலாம் கிடைக்குமா? நாம எங்க தொலைத்தோமோ அங்கேதான் தேட வேண்டும். ஏன் இதை குறித்து சொல்லுகிறேன் என்றால், மகிழ்ந்து களி கூற வேண்டும், ரிஜாய்ஸ் அண்ட் பி கிளாட் இன் இட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். ரிஜாய்ஸ் என்பது ஒரு ஆக்ஷன், பி கிளாட் என்பது ஒரு எமோஷன், மகிழ்ச்சி என்பது நாம் செயல்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது, களி கூறுகிறது என்பது ஒரு மனப்பாங்காக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த காலையிலே நாம் எழுந்திருக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது, இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே நான் மகிழ்ந்து களி கூறப் போகிறேன் என்று நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே Why are we not able to say that this is the day that the Lord has made என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் நினைத்து நினைத்து, ஐயோ நான் தவற விட்டு விட்டேனே, ஐயோ நான் சோர்வடைந்து விட்டேனே, நாம் எப்படி இருந்த வாழ்க்கை தெரியுமா, இப்போ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி சோர்ந்து போகும் கடந்த கால நினைவை நினைத்து நினைத்து சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் You should say, we should say, this is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா பேசிக்கொண்டே இருக்கும்போது எங்கேயோ யோசனையில இருப்பாங்க. ஏன் என்று பார்க்கும்போது எதிர்காலத்தை குறித்ததான பயம் கேள்விக்குறி, என்ன நடக்க போகுதோ தெரியல. ஹலோ அப்படின்னு கேட்கும்போது திரும்பி பார்ப்பாங்க, என்னங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எது யோசித்துருக்கீங்க, இது எப்படி நடக்க போகுதோ அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார். குறிப்பா இந்த பேண்டமிக்ல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் This is the day that the Lord has made. I will rejoice and be glad in it. இப்படி ஒரு மனப்பாங்கோடு துவங்கும் போது அந்த நாள் ஏன் சந்தோஷமான நாளாய், ஏன் மகிழ்ச்சியான நாளாய் இருக்காது என்று நாம் சொல்லுவோம். நமக்கு சுவாசத்தை கொடுத்த ஆண்டவர், நமக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்று இந்த காலையை காண செய்திருக்கிறார், இந்த நாளை காண செய்திருக்கிறார். This is the day that the Lord has made. God morning.